அவங்க மானியத்தில் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட பணத்துலேருந்து கொடுப்பாங்களா? அவங்களோட பணத்துலேருந்து கொடுப்பாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு வேட்பாளர் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அசிங்கமாக திட்டுவேன். கடவுளே கோயிலில் தான் போய் தேடுவோம். எங்களுக்கு நல்லது நடந்தால் அந்த கோயில் அவங்க தான் எங்களுக்கு, அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். மும்பை சேர்ந்த ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா விஸ்கி பியரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிய விலையில தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கம்மி விலையிலையா? கம்மி விலையில தருவோம்னு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன? காய்கறி எல்லாம் விலை கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல, அது கம்மியாக கொடுத்தா ஆம்பளைங்க தான் நல்லது. ஆட்சி கிடையாது, அவங்க சுயேட்சை வேட்பாளர். காய்கறி எல்லாம் கம்மியாக கொடுத்தாலும் நாங்கள் ஏழை குடும்பம் பழிப்போம். அதுக்கு அது கம்மியாக இருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் குடும்பம் தான் கெட்டு போகுது. அது இருக்கிறதுனால எங்களுக்கு எதுவுமே கிடையாது. காய்கறி விலைங்க, பழ விலைங்க இதெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. வாழ்வாதாரம்லாம் பாதிக்குது. பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிடுச்சு கேளம் பக்கம். அதுலேருந்து யாருக்குமே வியாபாரம் கிடையாது. பால் வாங்க கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்றதோ டீ வாங்க சாப்பிட்றதோ எல்லாமே யோசிக்கிறோம். ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் 20 ரூபா. இப்போ ஒரு நாளைக்கு 3 பாட்டில் குறைஞ்சது நாங்கள் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். 3-4 பாட்டில் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு இல்லை கையில். ரொம்ப காய்கறி விலையெல்லாம் ரொம்ப உயர்த்திட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு எங்களுக்கு சாலை ஓர சங்கம்னு சொல்கிறாங்க, சங்கமும் இருக்குது. இதில் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஒரு தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்கலாம். சும்மாவே கொடுக்குறதால துடு கொடுத்தா குஷ்டாவும் குஷ்டு சாகுறானுங்க. முதல்ல அவங்க மானியத்தில் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட பணத்துலேருந்து கொடுப்பாங்களா? அவங்களோட பணத்துலேருந்து கொடுப்பாங்களா? ஏழையோட பணம் தானே, எவன் வாங்குறானோ அவன் பணம். அது எப்படி வரும்? அவன் உழைப்பு காசு தானே அவன் கொடுக்குறான். இதே இது தமிழ்நாட்டுல யாராவது சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஊர் அழிக்கணும் ஆட்சிக்கு வராங்களா? இருக்கிற கொஞ்சம் நிறைய பேர் செத்து போகணும்னு வராங்களா? அப்பேற்பட்ட ஆள் ஆட்சிக்கே வர வேணாம், யாரும் ஓட்டே போட வேணான்றேன். வரி கட்ட வேணாம்னு சொல்லி அதை இது பண்ணி அதெல்லாம் செய்யறத விட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு குடி மானிய விலைக்கு கொடுத்து என்ன பண்ண போறாங்க? எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க ஆட்சிக்கே வர வேணாம், அவங்க நிக்கவே வேணான்ற. கொடுத்த வாக்குறுதி என்ன? தவறான வாக்குறுதியா? தனித்து நிக்கிறாங்கனாக்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மக்களுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதி என்ன தேவையோ அது நான் செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மதுபானங்கிறது ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமான போயிட்டு இருக்கு. போதைப் பொருள், மதுபானம் இப்படி தான் வந்து இன்னும் ஏழைகள் தான் வந்து அடிமை ஆகிட்டாங்க. அதுலயே பாதி வெள்ள கொடுத்தாக்க இன்னும் ஏழைகள் அடிமை தான் போவாங்க. இது வந்து வாக்குறுதி வேஸ்ட். வேற மாதிரி உதவி பண்றேன், ஒரு படிப்பு செலவு பண்ணி கொடுக்குறேன், இதில் விலைவாசி வந்து குறைவாக பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து தேவையெல்லாம் ஒரு வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுக்குறேன், இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தா ஓகே தான். இது வந்து தவறான கருத்து. இப்போ எந்த நாட்டிலாலும் விஸ்கி பிராந்தி கொடுக்கவும் கூடாது. நாடு இருக்கிறது அழிஞ்சு போகுது. பார்த்து சொல்ல சொல்லுங்க. அவங்க நல்லது செய்யறதானா நாங்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு சுவசியாக நின்று எல்லாமே செய்யணும். இன்னும் விலையை ஏற்றினா கூட அது இந்த வேலைக்கு அவங்க போக மாட்டாங்க. ஒன்று பஸ்ஸை விடலாம், ஜனங்க இங்கே வருவாங்க. கேளம்பாக்கத்தில் புதுசாக கட்டியிருக்காங்க. கோயம்பேடில் இந்த பஸ்ஸை எடுத்து அங்கே போட்டாங்க. இங்கே பஸ் இல்லாத நாங்கள்லாம் போகிறதுக்கு, இப்போ எலெக்ஷனுக்கு போகிறது கூட நாங்கள் வெயில் இல்லாத இருக்கிறோம். எப்படி போகிறது? பஸ்ஸு விட்டா எங்களுக்கு அதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் சாராயத்துலேயும் பீர்லேயும் பிஸ்கிலையும் விலை கம்மியாக கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க பொம்பளைங்க பிள்ளைங்கெல்லாம் என்ன ஆகுது? கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை கொடுக்கலாமா? கொடுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு குடும்பமே அழிஞ்சிரும். குடும்பமே அழிஞ்சிரும். உண்மையாக தான், எல்லா குடும்பமும் அழிஞ்சிரும். பிஜேபி ஆட்சி வந்தால் பூரண மக்களுக்கு அன்னமும் ஆக்கிடுவார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இல்லாமல் ஆக்கிடுவோம். மதுவிலக்கு, கஞ்சா, அபீனு, போதைப் பொருள், எந்த ஒரு பழக்கம் இல்லாமல் ஆட்சி கொண்டு வருவாங்க. இங்கே தமிழ் நடக்கும், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காங்கிரஸ் திரும்ப ஆட்சி வந்தால் திரும்ப போதைப் பொருள் இன்னும் அதிகமாக தான் வரும். ஏற்கனவே பல குடும்பம் கெட்டு ரோடு தெரியுது. இன்னும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக தான் குறைய வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு நீங்கள் என்ன அப்படியே தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. டாஸ்மார்க்க மூடுறேன்னு சொல்றாருங்க, இது வரைக்கும் எவனாவது மூடி இருக்கானா? இல்ல விலையாவது குறைச்சிருக்கானா? 140 ரூபான்றது 150 ரூபாய்க்கு தானே போடுறான்.
160 ரூபாய் 170 ரூபாய்க்கு போடுறாருல, அந்த 10 ரூபாலாம் எங்க யாருக்கு போகுது? இன்னும் வேற 10 ரூபா கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்கானுங்க, அதுவும் இந்த எலெக்ஷனுக்காக. ஆனால் இறங்குவாங்களா? அவங்களுக்கு தேவையானது காசு இந்த இதுல இருந்து தான் வருது. வேலையை கம்மியாக கொடுக்கறதால்தான் அவங்க 2-3 குடிச்சுட்டு பாதிலே கிட்னி போயிடுச்சு, உனக்கு குடல் வெந்து போச்சு அப்படின்னு இருக்காங்க. பசங்க குட்டியெல்லாம் கல்யாண வயசுல இருக்கவங்கலாம் பாதி பாதிலே 20 வயசு பசங்கலாம் செத்து போயிடுறாங்க குடிச்சிட்டு. 15 வயசு பையன் பீர் பாட்டில் எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டிலே சொல்லி எந்த நாட்டிலயும் சரி, அது எதுக்கு? அது குஷ்டம் குஷ்டம் உயிர்ந்து போய் கிடக்குறானுங்க, குடும்பமே அழிஞ்சு போகுது. அது அது குடும்பம் அதெல்லாம் எதுக்கு? தமிழ்நாட்டுக்கே எதுக்கு? அதோட மோர் தயிர் கொடுக்க சொல்லு, குஷ்டம் பூமியில எல்லாம் நல்லா நடமாடுவாங்க. மோர் தயிர் கொடுக்க சொல்லு, ஃப்ரீயா கூட கொடுக்க சொல்லு. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு வேட்பாளர் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கீங்க? அசிங்கமா திட்டுவாரு. சீரியஸா? ஆமா, உண்மையானா குடும்பம் கெட்டு போயிடுனா மானிய வேலையில கொடுத்தீங்கன்னா நீங்க வேற யாரும் மானிய வேலையில கொடுக்கலாம். இதை வந்து கொடுத்தீங்கன்னா வச்சுக்க ரொம்ப அசிங்கமாயிடும். அசிங்கமாயிடல, எல்லா குடும்பமும் நடுத்தரில் வந்து நின்றோம். தமிழ்நாட்டில் யார் சொன்னாலும் சரி, நல்லது சொன்னா நல்ல வழியாக போகலாம், கெட்டது சொன்னா கெட்ட வழிக்கு போக முடியுமா? நீயே சொல்லு. இன்னைக்கு நாளைக்கு நீ வாயும் குடி வளரும் குடி, நீ நாளைக்கு பெரியவனா தவிர்த்து உனக்கு குழந்தை குட்டி ஒரு கல்யாணம் கட்சி நடத்துல எப்படி இருக்கணும்? நல்லது சொன்னா புரிஞ்சுக்கலாம், கெட்டத சொன்னா விஸ்கும் பிராந்திக்குமா சொல்லுவாங்க. சொல்லு, நீயே சொல்லு. ஒரு பழைக்கிறதுக்கு வழிகாட்டியா இருக்கலாம், ஒரு நல்லதுக்கு வழிகாட்டியா இருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் எங்க டீமோட கூட்டணி சேர்ந்து இன்னும் டாஸ்மாக வழக்கத்துக்கு வழி அனுப்புறதுதான் அர்த்தம். அவங்களோட கூட்டணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மறைமுகமா, அதனால அவங்க அந்த வார்த்தை சொல்றாங்க. நாங்க வந்து எங்களுக்கு மதுவே வேணாம், போதைப்பொருளே வேணாம் அப்படின்னு தமிழ்நாட்டை வர வைக்கலாம்னு பாக்குறோம். கண்டிப்பா இந்த வாட்டி பிஜேபி அதிகமான வாக்கு ஜெயிக்கும், கம்மியாலாம் கிடையாது, அதிகமா தனிச்சு நிற்கும், ஜெயிச்சு காட்டும். அவங்களுக்கு இந்த பதில் தான் சொல்லுவோம், எங்களுக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்கள நாங்க கடவுள் மாடி தெய்வமா தான் நினைப்போம். எங்களுக்கு ஒரு நல்லதை செய்யறாங்கன்னா அவங்க தான் கடவுள், கோயிலுக்கு கூட போக மாட்டோம், நாங்க அவங்கள கும்பிடுவோம். ஒரு கெட்டதே செய்யறாங்கனாக்கா அவங்கள நாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், அப்படித்தான் நாங்க செய்வோம். கடவுளு கோயில தான் போய் தேடுவோம். எங்களுக்கு நல்லது நடந்தா அந்த கோயிலு அவங்க தான் எங்களுக்கு, அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு யார் நல்லதை செஞ்சாலும் அவங்க எங்களுக்கு தேவை, அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். அவரையா கையில கிடைச்சா அவ்வளவுதான். ஆமாங்க, இது வந்து ஏழைங்கள்கிட்ட இருந்தா இப்பயும் வந்து சரக்கு வந்து அடிக்கிறது ஏழைங்க தான், நடந்து நமக்கு அவங்க ஃபாரின் சரக்கு தான் அடிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே நிரப்பப்படுது நடுந்துற மக்கள் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இந்த போதைக்கு அடிமையிட்டாங்க, கஞ்சாவுக்கு அடிமையிட்டாங்க. இதை வந்து ஒழிக்கணும்னாக்க தமிழ்நாடு வந்து முன்னுரிமை வரணும். ஒழிக்கிறேன்னு பேர்ல வராங்க, ஆனா வந்து அதை வழி நடத்துறவங்க வந்து சரியா பண்ண கிடையாது. வாங்கி சாப்பிட்றாங்க பத்தியா, அவங்க தான் அடிக்கிறாங்க. இப்ப புதுசா வீரன் சரக்குன்னு ஒரு தான், அந்த வீரர் சரக்குல ஒரு ஒரு கேஸும் அவங்களுக்கு சேல்ஸ்மேனுக்கு வருமான காசு எக்ஸ்ட்ரா போகுது, அதுலயும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவனுங்க விற்கிறானுங்க. அப்ப அந்த 10 ரூபாய் எங்க போகுது? இந்த 10 ரூபாயும் போயிட்டு எங்ககிட்ட இருந்து வாங்குற 10 ரூபாயும் போகுது. கேட்டு கேட்டு விற்கிறாங்க, வீரன் வாங்கிங்க, வீரனை வாங்கிங்க, வீரனை வாங்கிங்கன்னு. அப்படின்னாக்கா அப்படி என்ன இருக்கு? அது வெறும் எரிசாராயம். அது யூடியூப்ல ஏற்கனவே போட்டாங்க, அதையும் வாங்கி தான் குடிச்சுட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்கு, ஏன்னா சாராயம் பழைய சாராயம் நினைச்சு வாங்கி குடிச்சுட்டு இருக்கானுங்க. நாளைக்கு மண்டே போட்டானுங்கதான் தெரிய போகுது வீரனோட சரக்கோட லட்சணம் என்னன்னு. திருவண்ணாமலையிலேயே எங்கே ஒன்று ஆயிடுச்சுல்ல, அந்த பிளாக்ல சரக்கு ஓட்டின மாதிரி அந்த மாதிரி தான் அந்த வீரன் சரக்கு வந்து இப்போ ஓட்டுனது. ஏன்னா வாண்டடா வந்து விற்கிறாங்க இங்க, ஏன்னா எல்லா சரக்கும் இருக்கு, வீரனை மட்டுமே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் போகுது போல, அதுக்கு தகுந்த மாதிரி இன்சென்டிவ் போகுது போலது, அதனால அது மட்டுமே கொடுக்குறாங்க. இருக்கிற சரக்கு நாம் வந்து விருப்பப்பட்டு போகணும்ல, அந்த சரக்கு யாருமே வந்து கொடுக்க மாட்றாங்க. இருக்கிறது ஃபுல்லாக வீரந்தான் இருக்குது, வீரந்தான் இருக்குது, வீரந்தான் இருக்குதுன்னு கொடுத்துறாங்க. மக்களுக்கு வந்து அடிமையிடும் அந்த சரக்கு வந்து உண்மையான சாராயம் மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் தான் அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. சீரியஸாக சொல்கிறேன், அவர் தான் படுத்திருக்காரு. எலெக்ஷன் டைமில் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு வந்து ஒயின்சாப்பும் குறைக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, இருக்கிற வரைக்கும் ஏத்தின் தான் இருப்பாங்க சரக்கு. தமிழ்நாட்டில் ஒரு வேட்பாளர் சொன்னார், சாராய கடை எல்லாத்தையும் மூடிட்டு கல் கடையை இறக்கி விடுவோம். அந்த கல் கடை இறக்குறேன்னா அந்த கல் கடையை எதில் இறக்குவாங்க? பொன்ன மரத்தில் தானே இறக்கணும், இல்லை தென்னை மரத்தில் தானே இறக்கணும்? எல்லாத்தையும் வெட்டி வெட்டி சாச்சி போட்டுறீங்க, எல்லாத்தையும் ஃப்ளாட் போட்டுறீங்க, எல்லாமே ஃப்ளாட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கல் இறக்குவ?
அப்புறம் எப்படி ஒயின் ஷாப்பை மூடுவேன், உனக்கு வருமானம் எப்படி வரும், நீ சம்பாதிக்கணுனாக்கா இது தேவையில்லை. ஒன்று ஒயின் ஷாப்பை வைப்பேன், ஒன்று பனைமரம் வைக்கணும். பனைமரம் வைக்கிறதுக்கான இடம் எங்கே இருக்குது? இருக்கிற இடம் எல்லாமே அழிச்சிட்டிங்க, விவசாயம் பண்ணுற இடத்தையும் அழிச்சிட்டிங்க, பனைமரம் இருந்த எல்லாத்தையும் மொட்டையை வெட்டி எடுத்துட்டீங்க. அப்புறம் எப்படி வரும் உனக்கு கல், எங்கேருந்து வரும்? பவுடர் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஆந்திரில் போடுவானுங்களே, மாத்திரை போட்டு நல்லா குளி குளிக்க வச்சுருவானுங்க, அதை எடுத்தாந்து விற்று இருக்கிற எல்லாம் சீக்கிரமாக சேர்த்து போயிடுவான். அந்த மாதிரி டார்கெட் இங்கே கொண்டு வர போறியா? அப்படி தான் நடக்குமா? அப்போ இந்த அரசியல் உனக்கு தேவையா? இந்த அரசியல் அதில் நீ நல்லா ஜெயிச்சு கிழிச்சு என்ன பிடுங்க போகிற, மக்களை சாவடிக்க தான் போகிற. மாத்திரையை போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கனாக்க என்ன பண்ணுவான் மக்கள், எவ்வளோ நேரம் சாப்பிடுவான்? பாவம் ஏழை மக்கள் மொத்த உழைச்சிட்டு வரானுங்க, வந்தவனே என்ன பண்ணுவான்? அந்த நேரத்துக்கு அவனுக்கு தேவையானதை உடனே வாங்கி கொடுப்பான். குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? போவான், இன்னும் ரெண்டு மூட்டையோ கூடியோ அப்படியே தூக்கிட்டு வருவான். தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆவான்? டயர்டாகிட்டு எங்கேயாவது ஒரு மூடில் பட்டு கிடப்பான், சோறு திங்கிறது கூட வழி இருக்காது. அவ்வளோதான், அது வந்து தண்ணி கொடுக்கறது கூட எவனும் இருக்க மாட்டான், எவனும் கூட போயிட்டு உதவியும் பண்ண மாட்டான். ஐயோ மயங்கி விழுந்துருக்கானு எவனும் பார்க்க மாட்டான். ஆனால் அவன் பாக்கெட்ல பணம் இருக்கா, செல்போன் இருக்கா அப்படின்னு திட்டிட்டு போறவன் தான் அதிகமா இருப்பான். அப்படிப்பட்ட கேடு கட்ட இடம் இது. அப்படி கேடு கட்ட பேர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒட்டு மொத்தமா இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் உருப்படாத விஷயம்.